ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு லேட்டஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கெட் அ ஜாப் அட் ஃபேங் அப்படின்ற அந்த டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபேங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டெக்னிக்கல் ரோல்ஸ் எல்லாத்துலேயும் இது காமனாக சொல்லுவாங்க. எஃப் அப்படின்றது வந்து ஃபேஸ்புக், அப்புறம் ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ். ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், அமேசான், அப்புறம் என்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் ஜீக்கு, கூகுள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப் டயர் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் படித்து முடித்த உடனே ஃப்ரெஷர், உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, இந்த மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் சேலரி ஸ்டார்டிங்லேயே தருவாங்க மாதத்துக்கு. அப்படி இல்லை, நான் படிச்சுட்ருக்கும் போதே இன்டர்ன்ஷிப்க்கு இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்க்கு போனீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 25,000த்துலேருந்து 40,000 வரைக்கும் தருவாங்க, ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதே. அண்ட் நிறைய பேர் யோசிச்சு பார்க்கலாம், மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களால மட்டும் எப்படி இவ்வளோ சேலரி தர முடியுது அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸ், ஃபேஸ்புக், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபா ப்ராஃபிட் வரும். அதனால அவங்களோட எம்ப்ளாயீஸ், அதாவது அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல சேலரி, நிறையா பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கொடுத்து பெர்ஃபெக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நல்ல சேல்ரி கிடைக்குது, வேலையும் கம்மியாக கிடைக்குது, ஆஃபீஸ்லேயும் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவாங்க, யூஸ் பண்ண ஃப்ரீயாக லேப்டாப், கேட்ஜெட்ஸ் எல்லாமே தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க, எடுத்தவுடனே நல்ல சேல்ரி. மற்ற ஆஃபீஸ் மாதிரி நீ அதாவது கோச் ஷூட் தான் போட்டு வரணும், இல்லாட்டி ஃபார்மல் ட்ரெஸ் தான் வரணும், அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்பயாச்சும் எமர்ஜென்சினா லீவ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், டூர் அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம ஏதாச்சும் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு இருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப என்ன சொல்றது சூப்பரா மாறிடும். மற்ற கம்பெனி மாதிரி நீங்க என்ன சொல்றது ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போக தேவையில்ல, அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. எப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே இவ்வளோ நல்லா இருக்கு, அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லாருமே நம்மளும் இந்த கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ இந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் தான் வேலைக்கு தேவைப்படும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் வேர்ல்டில் இருக்க எல்லாருமே இங்கே போகணும்னு நினைப்பாங்க. ஏன், மற்ற கம்பெனியை விட எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, அதாவது நிறையா சேல்ரி. இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு பாஸ் ஆகிருக்கேன், ஒரு சாதா கம்பெனிக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரிலாம் எனக்கு வெறும் 20,000 கிடைக்கும். அதே இது நான் எடுத்தோன்னே ஃபேஸ்புக் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 80,000 ரூபா கிடைக்கும், கிட்டத்தட்ட 50,000 ரூபா அதிகமாக தராங்க. அப்போ என்ன ஆகும், எல்லாருமே ஃபேஸ்புக்கில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் அத்தனை பேருக்கு வேலை இருக்காது, 100 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஸோ மற்றவங்களை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே போய் கிளியர் பண்ண முடியும். அதனால நம்ம சேனலில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாப் கம்பெனிஸ்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி கோடிங்ஸ் படிக்கணும், எந்த மாதிரி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் போட போகிறோம். ஆக்சுவலாக இதை டீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சீரீஸ், ரொம்ப நாள் நடக்கும், அண்ட் நிறையா டைம் அண்ட் எஃபர்ட் நாங்கள் போட்டால் தான் இந்த சீரீஸ் எடுக்க முடியும். இவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஓகே பண்ணிகிட்டு இருந்தோம், பட் அவ்வளோ சப்போர்ட் இல்லை, அதனால ரொம்ப ஃபுல் டைமாக உட்காந்து ஒர்க் பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1,00,000 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க. ஓகே, நம்மளை நம்பி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களே, அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டு பண்ணணுமே அப்படின்றக்காக தான் இந்த சீரீஸை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக நாங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் எல்லாரும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் நிறையா பேர் இருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், ஹீப்ஸ், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நிறையா கான்செப்ட்ஸு. மெயினாக இங்கிலீஷில் இருக்கனால நம்ம தமிழ் பீப்புளுக்கு வந்து நிறைய இது புரிய மாட்டேங்குது, அதனாலேயே ஃபெயில் ஆகிடுறாங்க. இன்னொரு பேரியர் என்ன அப்படின்னா, நிறையா இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டியூட்டு இல்லை ஆன்லைன் கிளாஸ்லாம், இந்தியன் ருப்பியில் உங்கள்கிட்ட வந்து 50,000 ரூபா, 1,00,000, 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பிடுங்கிடுறாங்க. ஏன்னா
நான் உனக்கு கோடிங்லாம் சொல்லி தருவேன், நீங்க போயிட்டு எடுத்தோடனே 50,000 ஒரு லட்சம் சேலரி வாங்க போறீங்க, அதனால எனக்கு ஃபீஸ் 50,000 கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் சார்ஜ் பண்றாங்க. அமௌண்ட் இருக்கவன் பணத்தை கட்டி படிச்சு பாஸ் ஆயிட்டு வேலையை வாங்கிட்டு போயிடுவான். நிறைய பேர்கிட்ட நம்ம நம்மள மாதிரி நார்மல் பீப்புள்கிட்ட எல்லாம் அவ்வளோ அமௌண்ட் இருக்காது. நம்ம காலேஜ் ஃபீஸே அவ்வளோதான் கட்டியிருப்போம். ஒரு சின்ன கோர்ஸ்க்கு போய் நம்ம அவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியாது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே இங்கேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு ஓவர் வியூ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஓகே எனக்கு இந்த மாதிரி டாப் கம்பெனிக்கு போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆசை இருக்கு. நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் அதாவது ப்ரிப்பரேஷன், அதாவது இந்த மாதிரி டாப் கம்பெனிக்கு போகணும், நான் எடுத்தோடனே 50,000 80,000 1 லட்சம் நான் சேலரி வாங்கணும் அப்படின்னா, ஒரு ரெண்டு வீடியோ நான் பார்க்குறேன் ஒரு மணி நேரத்துக்கு, எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. மினிமம் நீங்கள் எவ்வளோ நாள் எஃபர்ட் போடணும் அப்படின்னா 3 to 6 மந்த் எஃபர்ட் போடணும். 3 மாசத்துலேருந்து 6 மாசம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா நல்ல கம்பெனியில் போய் செட்டில் ஆயிடலாம், அடுத்த லைஃப் டைம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைத்தில் இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரலாம். இல்லை நான் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் நார்மல் வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்குறேன், ஆனாலும் எனக்கு ஒர்க் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்க முடியல, ஒரு நல்ல கம்பெனிக்கு போயிட்டு நான் இன்னும் நிறையா சேலரி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கவங்களும் பண்ணலாம். இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்றவங்க பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி, ஜாப்ல இல்லைனாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் சரி, நீங்கள் படிக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்க்கெலாம் அதாவது டிகிரி அப்படின்றது ஒன்று கேட்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி உங்ககிட்ட திறமை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அங்கே போனவொடனே டிகிரியை காமிச்சாலும் வேலை தர மாட்டாங்க. அங்கே போனவொடனே உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்பான், இதுக்கு கோடு எழுது அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் கோடு எழுதிட்டீங்க அப்படின்னா வேலை, எனக்கு கோடெல்லாம் எழுத தெரியாது, நான் டிகிரி வச்சுருக்கேன், நிறைய மார்க் வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொன்னோன்னா அங்கே வேலைக்கே ஆகாது. ஸோ எனக்கு டிகிரி இல்லை, சரியாக மார்க் இல்லை, காலேஜில் அரியர் வச்சுருக்கேன், இல்லை ஃபெயில் ஆகிட்டேன், அந்த மாதிரிலாம் இருந்தால் டோன்ட் வரி, உங்ககிட்ட நாலேஜ் இருக்கா. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேலை தருவாங்க, அந்த வேலையை உன்னால் செய்ய முடியுமா அதை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. செய்ய முடிஞ்சால் போதும், உனக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி, ஈவன் 10 வயசு ஆகுதுன்னா அப்படின்றவங்களை கூட எடுத்துருவாங்க. 90 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வயசு எந்த வயசாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எந்த ஜெண்டர், எந்த ரேஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நாலேஜ் இருந்தால் ஓகே உனக்கு வேலை, அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ மற்ற எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் ஜஸ்ட் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இப்போ நான் படிக்கணும், ஆல்ரெடி எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில டவுட்ஸ் சில பேருக்கு இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது வெறும் பேசிக், ஒன்று சி தெரிஞ்சிருக்கணும், இல்லை C++ தெரிஞ்சிருக்கணும், இல்லை ஜாவா தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது எல்லாத்தையும் டீப் நாலேஜ் தெரிய தேவையில்ல, பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சி ப்ரோக்ராம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சி ப்ரோக்ராமில் நான் சின்னதாக ஒரு ஃபேக்டோரியல் நம்பர், இல்லை ஒரு அடிஷன் ப்ராப்ளம், இல்லை ஒரு ரிவர்ஸ் த நம்பர், இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எழுத தெரியணும், பேசிக்காக சின்டாக்ஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் போயிட்டு இப்போ ஜாவா தெரியுன்றீங்க, உங்ககிட்ட ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுத சொல்கிறேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பரை வாங்கிட்டு நான் என்ன ஆப்ரேஷன் சொல்கிறேனோ அதை நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர தெரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எழுதி தெரியணும் ஃபஸ்ட்டு. இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஏன்னா இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்க்கெலாம் நம்ம என்ன சொல்கிறது, ஹை லெவல் கோடிங் படிக்க போகிறோம், ஹை லெவல் கோடிங் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரியணும். ஸோ பேசிக்கே தெரில அப்படின்னா இனிமேல் நான் டீச் பண்ணுற எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு கோடிங்கே தெரியாது, நான் வந்து வேறு டிகிரி படித்தேன், நான் ஆர்ட்ஸ் படித்தேன், இல்லாட்டி நான் சிவில் படித்தேன், இல்லாட்டி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு இந்த ப்ரோக்ராமிங்கே சுத்தமாக தெரியாது, ஆனால் நான் இந்த மாதிரி கம்பெனியில் போய் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கற்றுட்டு வாங்க. பேசிக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா C++ ஜாவா பைத்தான் எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் வீடியோ ஃபுல்லாக ஃப்ரீயாக நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். 4 to 5 hours டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா தமிழ்லேயே படிச்சுட்டு வந்துடலாம். ஓகே பேசிக்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். ஓகே ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டாக நீங்கள் முடிச்சிட்டிங்க. இப்போது செகண்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்கள் பேசிக்லாம் படிக்கும் போது சும்மா அப்பப்போ படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் தெரியுமா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது, 2 நாள் படிப்பேன், 2 நாள் படிக்க மாட்டேன், அதுக்கடுத்து 2 நாள் படிப்பேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்க்குற கான்செப்ட் எதுவுமே உங்களுக்கு புரியாது.
ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு நாள் படிச்சீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தே ஆகணும். ஸோ படிக்கிறத அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், ஊடால ரொம்ப நாள் கேப் விட்டுறக்கூடாது. அப்படி கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, புரியாது, மறந்துடுவீங்க, அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், டெய்லி 2 மணி நேரம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காலேஜ் தான் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி 2 மணி நேரம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, எனக்கு ஆஃபீஸே காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், நான் காலையில் வேகமாக போகணும், அதே மாதிரி நைட்டு வர லேட் ஆயிடும், அதனால எனக்கு டைமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் நைட்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் கூட உட்காந்து படிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் கோடிங் இருந்துச்சுனாலும், அதாவது தெரிஞ்சிச்சுனாலும், ஒரு பேசிக்காக ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ தேவை. அப்புறம் என்னன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேசிக்ஸ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே புதுசாக இருக்கும். படிக்க படிக்க ஓ சூப்பராக இருக்கே படிக்கலாமே அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பீங்க. பேசிக்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அப்படியே லைன் பை லைனாக ஒரு 50 லைன் 20 லைன் கோடிங் எழுதிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அதை பார்த்தாலே பிடிக்காது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே தலைலாம் வலிக்கும், அப்படியே மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கலந்து வந்த மாதிரி இருக்கும் கோடிங். கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களை போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்பிடும். அதாவது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 2 வாரத்துக்கு அதிகபட்சம் இப்படிதான் போட்டு குழப்பும், என்ன பண்றோன்னே நம்மளுக்கே புரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றது, நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். நானுமே இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அவ்வளோவா இங்கிலீஷ் நாலேஜும் இல்லை, கோடிங் நாலேஜும் இல்லை. காலேஜில் வந்து தான் ஓனாக தான் நானே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குலாம் இந்த மாதிரி டீச் பண்ண யாரும் இல்லை, உட்காந்து ஒவ்வொரு புக்ஸு டுட்டோரியல்ஸு அது இதுன்னு பார்த்து தான் படிச்சுட்டு இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பேசிக்லாம் படிக்கும் போது ஆகா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஹை லெவல் கோடிங்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் தான் வீடியோ இருக்கும், இல்லாட்டி புக்ஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் படித்தாதான் எனக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமே புரியும், அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அப்படியே தலைவலி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பாதியில் விடாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் எல்லாமே ஈஸியாக ஆரம்பிச்சிருச்சு. சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும், ஜிம்முக்கு போகணும், காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும், ரன்னிங் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் போக மாட்டாங்க. போனோம் அப்படின்னா என்ன, பாடி ஃபிட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்கும், செம்மையாக இருக்கும். நிறைய பேர் ஆர்வ கோளாறு என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாரம் ஓடுவாங்க, இல்லாட்டி ஒரு வாரம் ஜிம்முக்கு போவாங்க, வலிக்க ஆரம்பிச்சிடும் கை கால்லாம், என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும், அவ்வளோதான் முடிஞ்சு, அவங்க பாடி ஃபிட்டாக இருக்காது, அவங்களால எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது, ரன்னிங் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த பெயினை தாங்கிக்கிட்டு 1 மாதம் தொடர்ந்து ஜிம்முக்கு போயிடுவாங்க, இல்லை மார்னிங் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரன்னிங் போவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. சேம் கான்செப்ட் தான், கோடிங்னு இல்லை, ஜிம் எக்ஸசைஸ்ன்னு இல்லை, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு நல்ல லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஓகே கஷ்டமானா என்ன, கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் படிப்போம், கொஞ்ச நாள் வேலை செய்வோம், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம். அதனால் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிக்குவோம். இது எல்லாத்துக்கும் நான் ஓகே நான் ரெடி அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸோட ஒரு ஓவரால் சிலபஸ் மாதிரி பார்ப்போம். இதில் என்னெல்லாம் டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 1-2 சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் ரொம்ப தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து போடல, அதனால் இந்த கோர்ஸில் ரொம்ப தெளிவாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் போக போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்கோரிதம்ஸ், இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் தரவாக இருந்தாலே போதும். இந்த டாப் எம்என்சி எங்கேனாலும் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடிங்கை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, அதாவது நான் சொன்ன மாதிரி சி, C++, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது மோஸ்ட்லி இந்த டுட்டோரியல்ஸ் எல்லாம் எதில் பண்ணலான் இருக்கும் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஜென்ரலாக எடுத்து பண்ணலான் இருக்கும். ஜென்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜோட பேசிக் தெரிஞ்சுனா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக நாங்கள் ஸ்ட்ரக்சர் சொன்னாலே போதும், அதில் நீங்கள் எதுனாலும் கோட் எழுதிடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்,
சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சியோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, அப்போ சியோட வேல்யூ 3. இதுதான் நம்ம கான்செப்ட். இந்த மாதிரி நான் கான்செப்ட்ல சொல்லி உங்களுக்கு புரிய வச்சேன் அப்படின்னா நீங்க அதுல எதுலனாலும் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அதனால நாங்கள் ஜென்ரலா சொல்லிடுவோம், உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஷூட் ஆகுதோ அதில் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டிடுவோம். ஸோ டோன்ட் வரி, நிறைய திங்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அரேல ஸ்டார்ட் பண்ணி ட்ரீ வரைக்கும் போக போகிறோம், பைனரி ட்ரீ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள், அப்புறம் எல்லா விதமான அல்காரதம், சர்ச்சிங், ஷார்ட்டிங், நெக்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி இருக்க எல்லா விஷயங்களையுமே நம்ம ஓவராலாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு குயிக் ஓவர்வியூ வேணால் நான் அகெயின் தரேன். இந்த மாதிரினா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரதம்னு சொன்னேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைப்ரரி போங்க சரியா. உங்ககிட்ட உங்களுக்கு வந்து ஒரு புக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் சாரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் எடுத்துப்போம், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைப்ரரி போகிறீங்க, இப்போ அந்த புக்கை போய் நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? போன உடனே ரிசப்ஷனிஸ்ட் யாராச்சும் உட்காந்துருப்பாங்க லைப்ரரி முன்னாடி, அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த புக்கு பேர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஒரு நோட்டர்லேயோ எழுதி வச்சுருப்பாங்க என்னென்ன புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் செக் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் கேட்குற புக் இருந்துச்சுன்னா புக் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்பீங்க இந்த லைப்ரரியில் எந்த இடத்துல இருக்குது சொல்லுங்கள் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த செக்ஷனில் இந்த இடத்துல இருக்குப்பா போய் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, போய் புக் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஸோ நம்மளுக்கு நிறையா வழி இருக்குது. ஒன்று முன்னாடி உட்காந்துருக்க ஆள்கிட்ட கேட்போம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் எதுலையாச்சும் நெட்டில் போட்டு பார்த்தாலே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபைனலாக நமக்கு அந்த லொக்கேஷனை சொல்லுவாங்க, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது என்ன சொல்கிறது, லைப்ரரியில் இது எதுவுமே இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ரூம் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு 1000 புக்கை மொச்சா மொச்சான்னு போட்டாங்க சரியா. ஒரு பெரிய ரூம் இருக்குது, அங்கே ஒரு 1000 புக்கை போயிட்டு சும்மா கொச்சா மொச்சான்னு போட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க லைப்ரரிக்கு, உங்களுக்கு ஒரு புக்கு தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1000 புக்கு அப்படியே கொச்சா மொச்சான் கிடக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு உட்காந்து தேடி தேடி பார்க்கணும் ஒவ்வொரு புக்காக, இந்த புக்கா இது இல்லை, இந்த புக்கா இது இல்லை, இந்த புக்கா இது இல்லை. 1000 புக்கில் தேடவே உங்களுக்கு கஷ்டம். ஒரு பெரிய லைப்ரரி போகிறீங்க, 10,000 புக்கு இருக்குது, அப்படியே சும்மா அப்படியே என்ன சொல்கிறது தூக்கி போட்டாங்க அங்கங்க. அதில் போய் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியுமா? 1,00,000 புக் இருக்குது, அந்த புக்கில் போய் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, நீட்டாக லைப்ரரியெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி செக்ஷன் மாதிரி பிரித்து, இங்கே 4 புக்கு, இங்கே 4 புக்கு, இங்கே 4 புக்கு, இங்கே 4 புக்கு, ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் புக்கெலாம் இங்கே இருக்கும்ப்பா, பாலிட்டிக்ஸ்லாம் இங்கே இருக்கும், சயின்ஸ்லாம் இங்கே இருக்கும், கெமிஸ்ட்ரிலாம் இங்கே இருக்கும், இது செக்ஷன் 1, அதே மாதிரி செக்ஷன் 2, இங்கே வந்து வேறு வேறு டாப்பிக்கு, இங்கே வந்து ஆர்ட்ஸு, இங்கே வந்து கோடிங்கு, இங்கே வந்து கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே போனோடனே செக்ஷன் 1ல இந்த காலத்தில் இந்த புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், விறுவிறுன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இது ஈஸியா, இது ஈஸியா, இதுதான் ஈஸி. நம்ம எப்போ வேணா போய் எதை வேணா தேடி ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொச்சா மொச்சான்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளால எடுக்க முடியாது. சேம் தான் நம்ம கோடிங்கோ இல்லை ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், இல்லை எதுக்கோ கோடிங் எழுதுவோம், வெப்சைட் பண்ணுவோம், ஆப் பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்றோம். பண்ணும் போது நம்ம ப்ராப்பரா அதை போய் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணாதான் நம்ம அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைப்ரரி மாதிரி புக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த புக்கு கரெக்டாக ஒரு இடத்துல இருந்தால் தான் நம்ம போய் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ஒரு பெரிய ரூமில் 1000 கணக்கான புக்கை கொச்சா கொச்சான்னு தூக்கி போட்டால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கோடிங்லேயும், ஒரு 10 லைனோ 20 லைனோ 50 லைனோ நம்ம கோடிங் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல அந்த கோடை போய் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி நமக்கு தேவைன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான் அந்த கோடு நல்லா இருக்கும், எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். அப்படி ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டிக்ஷனரி கூட எடுத்துக்கோங்க. டிக்ஷனரி உங்களுக்கே தெரியும், டிக்ஷனரியில் என்ன பண்ணுவாங்க, ஏலேருந்து இஜெட் வரைக்கும் இருக்க ஆல்ஃபபெட்ஸில் வரிசையாக போட்டிருப்பாங்க. இப்போ ஏனா ஆப்பிள், அதே மாதிரி ஏல என்னென்னலாம் பேர் இருக்கோ அந்த பேர்லாம் வரிசையாக போட்டிருப்பாங்க, அதோட மீனிங்கு டெஃபனிஷன் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதோ ஒரு வேர்டு தெரியல, எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற வேர்டுக்கு தமிழ் அர்த்தம் தெரில, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை இங்கிலீஷ் அர்த்தம் ஏதோ ஒன்று தெரில, அப்போ டிக்ஷனரி எடுப்பீங்க.
எங்க இருக்குன்னே தெரிலனா என்ன பண்ண முடியும், அந்த பெரிய டிக்ஷனரியில நம்மளால தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீட்டா ஆல்பாபெட் ஆர்டர்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு எஸ் வர இடத்துக்கு திருப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்பெசிபிகேஷனா எஸ்பிஇ அந்த அந்த ஆர்டர்ல பாப்பீங்க. பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகேஷன் இருக்கும், அதோட மீனிங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சேம் கான்செப்ட் தான், நம்ம கோட் எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்புக்கு நான் ப்ரோக்ராம் எழுதுறேன், அதுல எந்த ஃபீச்சர் எங்க இருக்கு எந்த மாதிரி பண்ணது எதுவுமே எனக்கு தெரியலனா நான் போய் அதை மாத்த முடியாது. ஸோ ப்ராப்பரா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நம்ம எழுதி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா வச்சுக்கோங்க. அதாவது இந்த லைப்ரரி கான்செப்ட் மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி கொச்சாமுச்சான் இருக்கு அப்படின்னா லைப்ரரி யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணவே மாட்டாங்க. சேம் தான், நீங்க எழுதுற ப்ரோக்ராமும் யாருக்கும் புரியல, டேட்டா எல்லாம் கொஞ்சம் அமைச்சான் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் பேஸ்ட், அதுக்கு நீங்க எழுதாமே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஹை லெவல் போறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாம எழுதவே முடியாது, அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் ஹை லெவல் போனாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பா படிக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே இந்த சீரீஸ்ல கண்டினியூஸா பார்க்க போறோம். இதுதான் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேசிக் உங்களுக்கு புரியணுமே அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லியிருக்கேன். லைப்ரரி, டிக்ஷனரி, இன்னும் எது வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்க சொந்த வீடியோ எடுத்துக்கோங்க. அதாவது இப்போ வந்து உங்க வீட்டில் ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு, ஒரு வரண்டா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு எங்கேயோ கிளம்பணும், என்ன சொல்றது, ஷூ போட்டீங்க, ஷூ போடணும், உங்ககிட்ட சாக்ஸ் இல்லை, சாக்ஸ் இல்லைன்னா நீங்க எங்கெல்லாம் போய் தேடுவீங்க? மோஸ்ட்லி எல்லாரும் வரண்டால கழட்டி போட்டிருப்பாங்க, அதனால அங்க தேடுவாங்க. அதிகபட்சம் சில பேர் ஹால்ல எங்கேயாச்சும் ஓரமா போட்டிருப்பாங்க, அங்க தேடுவாங்க. ஸோ சாக்ஸ்னா இங்கேதான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் அங்க நம்ம தேட முடியும். இப்ப நம்ம சாக்ஸை கொண்டு போய் அடுப்படியில தேடணும் அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா சாக்ஸுக்கு அடுப்படியில வேலையே இல்லை, நம்ம அங்க கொண்டு போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, இப்ப உப்பு டப்பா எங்க வச்சாங்கன்னு தெரியல. உப்பு டப்பா அப்படின்னா என்னது, சமைக்கிற அது ஒரு சமைக்கிறதுக்கு தேவையான அது வந்து ஒரு பொருள். அப்ப அது எங்க தான் இருக்கும்? மோஸ்ட்லி கிச்சன்ல தான் எங்கேயாச்சும் இருக்கும். அப்ப அந்த பொருளை அவங்க கிச்சன்ல தேடினா மட்டும்தான் கிடைக்கும். அதை போய் வரண்டாலேயோ பெட்ரூம்லயோ தேடினா கிடைக்குமா? கிடைக்காது. அங்க போய் தேடணும் அப்படின்றதே ஒரு என்ன சொல்றது, தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எந்த பொருளை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணா அது நல்லது, எந்த பொருளை எப்படி ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் எண்ணெய் ஊற்றுவோம்ல, எண்ணெய் எண்ணெயெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அதாவது வாட்டர் கேன் மாதிரி இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணுவாங்க, அப்போதான் ஈஸியாக ஊற்ற முடியும். அரிசியெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணுவாங்க, சாக்கு மூட்டை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போய் எண்ணெயை போய் சாக்கு மூட்டையில் ஊற்றினா என்ன ஆயிரும், எண்ணெய் மூட்டை வழியாக லீக் ஆகி வேஸ்டாக போயிடும். ஸோ எந்த டேட்டாவை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணும் அண்ட் எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும், இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பார்ப்போம். நம்ம அப்படி ஸ்டோர் பண்ணாமல் மாற்றி மாற்றி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், அரிசியை கொண்டு போய் எண்ணெய் டப்பாவில் போட்டோம்னா என்ன ஆகும், அதில் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், அந்த ஓட்டையில் அரிசி வெளியே வருமா? வரவே வராது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டெய்லி டெய்லி வீட்டில் பார்க்கறனால நம்மளுக்கு பழகிருச்சு, நம்மளுக்கே தெரியும். இப்போ தண்ணினா நம்ம வாட்டர் கேனில் தான் வைக்க முடியும், அரிசினா சாக்கு மூட்டையில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், பழகிட்டோம் பார்த்து பார்த்து. அதே மாதிரி தான் கோடிங்லேயும் நிறையா ப்ரோக்ராம் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த இதுக்கு நம்ம கோட் எழுத போறோமா அப்பனா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த இதுக்கு நம்ம கோட் எழுத போறோமா அப்பனா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது எப்பதான் தெரியும், நிறைய ப்ரோக்ராம் நீங்க போட போட தான் தெரியும், முதல் நாளே தெரிஞ்சிடாது. ஸோ இந்த கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் மினிமம் 3 மாசம் ஆச்சு நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஜென்ரலா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி டாப் எம்என்சில எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு நீ எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ப்பா யூஸ் பண்ணுவ, நான் இதை யூஸ் பண்ண போறேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க எதுக்கு பா அதை யூஸ் பண்ற அப்படின்றதுக்கு நீங்க தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும். சிம்பிளா நான் அந்த லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுமேனு வச்சு சொல்லிட்டு இருக்கேன். தண்ணிய ஸ்டோர் பண்ணணும்னா நீ எதுப்பா யூஸ் பண்ணுவ, தண்ணிய ஸ்டோர் பண்ணணும்னா நான் வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவேன் சார், எதுக்குப்பா வாட்டர் கேன் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா தண்ணிய அதுல ஈஸியா நம்ம அளந்துக்கலாம், வேணும்னா ஈஸியா மூடிய திறந்து நம்ம ஊத்திக்கலாம், இந்த மாதிரிலாம் சொன்னோம்னா ஓகே நான் உங்களுக்கு புரியணுமே அப்படின்றக்காக ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பட் கொஞ்சம் ஹை லெவலில் கேட்பாங்க கொஸ்டின்ஸ்லாம், பட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களையே நீங்கள் கோடிங்கோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க ரொம்பவே என்ன சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் புக்கில் அப்படியே ரொம்ப டெக்னிக்கலாக கோடிங்காக போட்டு எழுதியிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு புரியணுமே அப்படின்றக்காக நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப பேசிக்காக நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா அல்காரிதம்ஸ் பத்தி நான் சொல்றேன், ரொம்ப பேசிக்கா தான் சொல்ல போறேன். அல்காரிதம்ஸ் அப்படின்ட்டு
ஏன்னா ஒரு சிங்கிள் வீடியோவில் நான் இப்போ அத்தனையும் சொல்ல முடியாது. அதனால ரொம்ப ஸ்லோவாக போவோம். ஸ்லோவாக போனால் தான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்லா புரியும். எப்போ யார் கேட்டாலும் ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு இருந்தாலே அல்காரிதமும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவை போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அல்காரிதம். நான் சொன்ன முந்தின எக்ஸாம்பிளே எடுத்துக்கோ. உங்ககிட்ட தண்ணி இருக்கு, அதை நீங்க வாட்டர் கேன்ல ஸ்டோர் பண்ண போறீங்க, ஓகேவா? ஒரு பொருள் இருக்கு, ஏ அப்படின்ற ஒரு பொருள், அதை பி அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ண போறீங்க. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டிஎஸ். டிஎஸ்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், ஷார்ட் ஃபார்மா நான் டிஎஸ்னு சொல்லுவேன். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றது தான் அல்காரிதம்ஸ். சி அப்படின்றத ஞாபகம். ஏ அப்படின்ற பொருள், அதாவது வாட்டர் அப்படின்ற பொருளை நம்ம பாட்டில் அப்படின்ற ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்கிறது தான் அல்காரிதம் சி. அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது வந்து யாருக்குமே இதை பற்றி புரியல அப்படின்றதுக்காக சிம்பிளாக நான் சொல்கிறேன். போக போக இன்னும் நான் டெக்னிக்கலாக சொல்லுவேன், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஸ்டெப் ஒன், ஃபஸ்ட்டு நமக்கு வாட்டர் பாட்டில் வேணும். அதனால வாட்டர் பாட்டிலை கையில் எடுத்துக்கோ, வாட்டர் பாட்டில் டபிள்யூபி. நெக்ஸ்ட், வாட்டர் பாட்டிலோட மூடியே தர. ஸோ ஓப்பன் த வாட்டர் பாட்டில். தேர்ட், தண்ணியை மூந்து வாட்டர் கேனில் ஊற்றுங்க. ஸோ ஃபில் த வாட்டர் பாட்டில். அடுத்து ஃபோர்த், க்ளோஸ் த வாட்டர் பாட்டில். ஸோ இந்த இதுதான் ஸ்டெப்ஸ். இப்படி தானே நம்ம பண்ணுவோம். நம்ம ஒரு கேனில் தண்ணி ஊற்றணும்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கணும். ஓகே, வாட்டர் பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணணும். சரி, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றினோடனே என்ன பண்ணிடுவோம், மூடி வச்சிடும், மூடி வச்சிடும். அவ்வளோதான் ஸ்டெப்ஸு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டோர், அதாவது செய்யறதுக்கு நமக்கு தேவையான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை நீங்கள் அல்காரிதம் அப்படின்னு சிம்பிளாக இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். டிஃப்ரெண்ட் யூசேஜுக்கு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்கும். இது வந்து எதுக்கான அல்காரிதம்னா, இப்போ நீங்கள் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றணும், அதுக்குரிய அல்காரிதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சு வாக்கிங் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதணும். அப்போ நீங்கள் என்ன எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேக் அப்படின்னா காலையில் 5 மணிக்கு நீங்கள் எந்திரி. ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாச்சும் நம்ம இன்டேக் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட பாடியில் ஸ்டெமினா இருந்தால் தான் நம்ம ஓட முடியும். ஸோ இன்டேக் ஏதாச்சும் தண்ணியோ இல்லை குளுக்கோஸோ ஏதாச்சும் இன்டேக் எடுத்துக்கணும். தேர்ட், நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஷூஸை மாட்டிக்கணும். ஃபோர்த், நம்ம என்ன பண்ணணும்னா ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபிஃப்த், நம்ம என்ன பண்ணிடணும்னா ரன் பண்ணுறத க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஸோ கம் ஹோம். சிக்ஸ்த், என்ன பண்ணணும்னா அகெயின் ஷூவை ரிமூவ் பண்ணணும். செவன், என்ன பண்ணணும்னா அகெயின் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் அல்காரிதம் வாக்கிங்க்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்திரிச்சாதான் நம்ம வாக்கிங்கோ ரன்னிங்கோ போக முடியும். எந்திரிச்சோடனே ஓட முடியாது, நம்ம சத்து இருக்கணும் உடம்புல. ஸோ ஒரு கிளாஸ் தண்ணியோ இல்லை ஒரு கிளாஸ் பாலோ டீயோ ஏதோ குடிச்சிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம காலில் ஷூ இருக்கணும். அப் இல்லை ஷூவோ இல்லை ஏதோ இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். ஃபஸ்ட்டு அதை நம்ம மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கணும். ஓடி முடித்தோடனே ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தோடனே ஷூ அவுக்கணும், மறுபடியும் போய் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ். இப்போது இது வேற அல்காரிதம் ஞாபகம், இது அல்காரிதம் டூன்னு ஞாபகம், இது அல்காரிதம் ஒன்றுன்னு ஞாபகம். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இந்த அல்காரிதம் டூவை கொண்டு போய் நான் இங்கே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அல்காரிதம் டூவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வேகமாக எந்திரிக்கணும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் போட்டிருக்கேன், ஓகேவா? அதை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நீங்கள் காலையில் வேகமாக எழுந்திரிச்சா மட்டும்தான் தண்ணி ஊற்ற முடியுமா? இல்லையே, எப்போ உங்ககிட்ட வாட்டர் கேனும் தண்ணி இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் ஊற்றிக்கலாம். அப்போ இது இதுக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம டெய்லி டெய்லி யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அல்காரிதம் எழுதலாம். அதனால கோடிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ எந்த அல்காரிதத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம மெயினாக படிக்கணும். படித்ததை நம்ம மறுபடியும் கோடிங்கில் அப்ளை பண்ணணும். அதனால தான் என்ன சொல்கிறது, அல்காரிதம் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறோம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது அல்காரிதம்னு யாரும் சொல்கிறது இல்லை.
நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு வேகமா எந்திரி, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு எந்திரிச்சோடனே, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போ, மதியானம் பசிக்கும் லஞ்சு சாப்பிடு, அதுக்கப்புறம் வேலை பாரு, மறுபடியும் நைட்டு பசிக்கும் டின்னர் சாப்பிடு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீ நைட் ஆனா தூங்கிடணும் அப்படின்றதெல்லாம் யார் சொன்னா? நம்மளுக்கு முன்னாடி இருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யாராச்சும் பகல் ஃபுல்லா தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லா வேலை பார்ப்பாங்களா? மோஸ்ட்லி 99% பண்ண மாட்டாங்க. வேணும் ஜாப் போறவங்க, நைட் ஷிஃப்ட் போறவங்க வேணா பண்ணலாம். பட் ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதா பேசிக் அல்காரிதம். ஸோ ஒரு அல்காரிதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடிங்கை இன்னும் ஈஸியா வேகமா எழுதிடலாம். டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன சொல்றது, ஒரு ஆப் பண்ணணும், அதாவது ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப் பண்ணணும். ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப் பண்ணணும், டக்குன்னு பண்ணிடு அப்படின்றாங்க. நீங்க ஆப் பண்ணணுமா, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முழிப்பீங்க. நீங்கன்னு இல்லை, யாருனாலும் அப்படிதான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். திடீர் திப்புன்னு போய் ஒரு ஏதோ பெரிய விஷயத்த பண்ணு அப்படி சொன்னா எப்படி பண்றது, பண்ண முடியாது. ஆனா அப்படி பண்ணாம ஒரு பெரிய அல்காரிதம் மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலையை பண்ணு, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வேலை முடிப்பீங்க. செகண்ட் இந்த வேலை பண்ணு, அப்ப செகண்ட் இந்த வேலையை முடிப்பீங்க. தேர்ட் இந்த வேலை பண்ணு, அப்ப தேர்ட் இந்த வேலை முடிப்பீங்க. ஸோ அப்ப என்ன ஆயிரும், ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நீங்க பிறக்கிற குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோடனே வா டிகிரி இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்ப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. இப்ப நீ இன்ஜினியரிங் போறியா, அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும். நீ 12th முடிக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் 11th முடிக்கணும். அப்ப 11th முடிக்கணும்னா என்ன பண்ணணும், 10th முடிக்கணும். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்கேஜி, அதுக்கப்புறம் யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் 10th 12th, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்கும், இன்ஜினியரிங் பிடிச்சா இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் பிடிச்சா ஆர்ட்ஸ், மெடிக்கல் பிடிச்சா மெடிக்கல், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக முடியும். சேம் தான் நம்ம கோடிங் எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்கா ஒரு அல்காரிதம்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஜென்ரலா இந்த மாதிரி டாப் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணவா என்ன, இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். உங்களுக்கு இன்னும் என்ன புரிஞ்சிருக்கு, என்ன புரியல, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸ் எடுப்போம். மினிமம் 2 டேஸ் ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். ஸோ டெய்லி டெய்லி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற தாட்ல இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டாப் கோர்சஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா தமிழில் எங்கேயுமே 90% இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காசு கேட்பாங்க, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ்ல தான் இருக்கும், அது ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் பீப்புளுக்கு மோஸ்ட்லி புரிய மாட்டேங்குது அவங்க, ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இல்லாட்டி வேற டூல்ஸ் இல்லாட்டி நம்மளுக்கு புரியாத மாதிரி வச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க புக்கில் இருக்க மாதிரியே. ஸோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இந்த சீரீஸில் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும், அதனால் இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.